கவின் ரியலஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கெளம்பாக்கம். கெளம்பாக்கத்தில் கெளம்பாக்கட்டும் வண்டலூர் ரோடு இது. அங்கே வந்து நியர்பை கெளம்பாக்கம், இங்கேருந்து கெளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க அப்படின்னா இந்த ஜங்ஷன், அதாவது வண்டலூர் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1.2 கிலோமீட்டர். இங்கே வெஹிக்கிள் போயிட்டுருக்கு பாருங்கள், இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான் உங்களுக்கு வந்து மெயின் ரோடு. இதுதான் மெயின் ரோடு வண்டலூர் கெளம்பாக்கம் ரோடு. 24 அடி ரோடு இது, நல்ல டீசெண்டாக இருக்குது உங்களுக்கு லொக்கேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிரவுண்டை பிரித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 பிளாட்டாக போட்டிருக்காங்க. 13 பிளாட்டாக போட்டிருக்காங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3400 ஸ்கொயர் ஃபீட் தான். ஒரு சைடு ஃபுல்லாக 3400, இந்த சைடு ஈஸ்ட் ஃபேஸிங் ஃபுல்லாக 3400, இந்த பக்கம் வெஸ்ட் ஃபேஸிங் ஃபுல்லாக 2700 போட்டிருக்காங்க. நல்ல ஒரு லேஅவுட்டு, நல்ல அமைதியாக இருக்குது, ரோடு பக்கத்துலேயே இருக்குது, பக்கத்தில் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டிருக்காங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் இருக்குது. இப்போ நல்ல வந்து லக்ஸரி பங்களா கட்டுறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஏரியா. பக்கத்தில் வீடும் இப்போ வந்து கட்டிட்டுருக்காங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடு இருக்குது, பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய பங்களா கட்டிருக்காங்க, நிறைய வீடுகளை வந்து கட்டிகிட்டே இருக்காங்க. 2005 போட்ட லேஅவுட்டு, அப்போயே வாங்கி ஒருத்தர் இங்கே ஒரு வீடு கட்டிருக்காரு பாருங்க, 2005 கட்டிருக்காங்க. நேர்பை ரோடு இது பாருங்கள், ரோடு தான் ரொம்ப நேர்பை ரோடில் இது, நல்ல ஒரு டீசன்ட் லொக்காலிட்டி, ரொம்ப அமைதியாக இருக்குது ஏரியா. இதில் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கோம், ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, வேக்கண்ட் லேண்ட் தான். அடுத்தடுத்த பிளாட்டு, 2 பிளாட்டு அட்ஜாயினிங்காக இருக்குது, ரெண்டுமே சேலு. நீங்கள் தனித்தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம், மொத்தமாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே 1.4 கிரவுண்டு, ஒரு ஒரு பிளாட்டுக்கும் வந்து 45 அடி ஃப்ரண்டேஜ், 2 பிளாட்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதால 90 அடி உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் கிடைக்கும். ஒரே ஆள் நீங்கள் இதை வாங்குறீங்க அப்படின்னா 90 அடி ஃப்ரண்டேஜ், நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ். இந்த பிளாட் தான், இந்த காலி பிளாட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாட்டு. பின்னாடி பாருங்கள், நிறைய பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஃபேமிலிஸ் இருப்பாங்க போல், அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சிமெண்ட் ரோடு இது, 24 ஃபீட் ரோடு, சிமெண்ட் ரோடு, டெட் அண்ட் ஸ்ட்ரீட் மாதிரி தான் தெரிஞ்சுங்க, அந்த பக்கம் ரோடு கிடையாது. பக்கத்தில் வேறு இடத்துல வந்து ப்ரைவேட் லேண்ட் இருக்குது, ஒரு பெரிய பாஸ் லேண்ட் பாஸ்லேயே பக்கத்தில் இருக்குது. மேபி இது ஃபியூச்சரில் டெவலப் ஆச்சுன்னா பக்கத்து லேண்டும், இதோட காஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். 3436 ஒரு பிளாட்டு, ஒரு பிளாட்டு 3437 இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம 90 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது, சைடு வந்து பார்த்தீங்கன்னா 76.5 வரும், 3437. இது வந்து 2005 போட்ட லேஅவுட்டு, 2005-06 போட்ட லேஅவுட்டு. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து ஒருத்தர் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து டிடிசிபி அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும்போது டிடிசிபி அப்ரூவலோட தான் நீங்கள் வந்து வாங்குவீங்க. பின்னாடி பாருங்கள், அந்த அப்பார்ட்மெண்ட்டோட காம்பவுண்ட் அவங்க ஃபென்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாக, அந்த காலி இடம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பெரிய லேண்டு. ஃபார்ம் ஹவுஸாக யாராவது போடணும் அப்படின்னா தாராளமாக போடலாம். நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து சென்னையிலேருந்து மகாபலிபுரம் தாண்டி தான் போக வேண்டியது இருக்குது, நியர்பை மகாபலிபுரம் இல்லை மகாபலிபுரம் தாண்டி போகிறோம். பட் இங்கேவே இருக்குது அப்படின்னா மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ட்ராவல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆவடி 52 வரீங்கன்னா வண்டலூர் ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் கிளம்பக்கண்டு வண்டலூர் ரோடில் வந்தீங்கன்னா குயிக்காக ரீச் ஆகலாம் அந்த இடத்துக்கு. இல்லை நான் ஒரு பில்டர், நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி போடப்படுறேன், வில்லா ப்ராஜெக்ட் போடப்படுறேன்னு தாராளமாக நீங்களும் வந்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 2.8 கிரவுண்டு வருது, டோட்டலாக 2.8 கிரவுண்டு, 3436 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு பார்ட்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா 1.55 கிரோர் வரும், 1,55,00,000 வருது ஒன்னேகால் கிரவுண்டுங்க. 1.40 3436 ஸ்கொயர் ஃபீட்டு, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. டிடிசிபி அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவலோடு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் வாங்கும்போது. தேவைப்பட்டவங்க வந்து கூப்பிடுங்க. கவிண்டியில் சென்னை என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்ந்த சேலுக்கு எங்களை கனெக்ட் பண்ண, நாங்கள் சேல் பண்ணி தரோம். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஒன்று வந்து நார்மல், ஒன்று வந்து என்ஆர்ஐ. என்ஆர்ஐ நம்பர் மட்டும் தான் அதில் அக்செப்ட் பண்ணுவோம். நாங்கள் போட்ட ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் மெசேஜஸ் உங்களை குயிக்காக ரீச் ஆகும். தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவிண்டியில் சென்னை. தேங்க்யூ.